சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் பிரியாணி, இது வந்து மட்டன் பிரியாணி பக்கத்தில் வந்து ஒரு லெக்மிஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்கப்பா. இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் கிளம்பு, நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஆகணும். இது என் குழந்தைங்கனால உண்மையாக சாப்பாடு முன்னாடி வச்சு கூட எனக்கு இறங்குல. உங்க குழந்தை இல்லாதனால தான் அப்படியே சாப்பிட்டு பாருங்க. நூடுல்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க. ஐயோ என் பாப்பா குழந்தைய எடுத்து வச்சுட்டு இவங்க திங்கிறது நல்லா சும்மா வெளியே கூட கூட்டு போறாங்க. பிரச்சனை போயிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும். அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம், சமாதானமா போயிடலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து சமாதானமே போயிடலாம் பாருங்க. சிக்கன் பிரியாணி, இவங்களுக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா லெக் பீஸு, இதை சாப்பிட்டு என் பிள்ளையை ராவடி பண்ணுறது கூட நீங்கள் கிளம்புங்க, சாப்பிடுங்க. எனக்கு வேணாப்பா, என்ன சாப்பாடு பண்ணுறீங்களா? நீ இல்லை இல்லை, நீங்கள் வந்து ஆளுங்களை கூப்பிட்டு வர சொன்னால் கூப்பிட்டு வரல சரிங்களா? நம்ம வந்து கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணோம், ஆனால் கூட்டிகிட்டு வரல கடைசி வரைக்கும். ஏன் கூட்டிகிட்டு வரல? ஏன் கூட்டு வரல சொல்லுங்க. நான் வந்து குழந்தை தர ஐடியா கிடையாது. நீங்க வந்து சரியான ப்ரூஃப் நீங்க காட்டல. நீங்கள் ப்ரூஃப் பாருங்கள், நாங்கள் தரோம். இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்துடும் சிக்கன் நூடுல்ஸு. நீங்கள் வந்து சிக்கன் நூடுல்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், சிக்கன் பிரியாணி கூட சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, லெக் பீஸோட வந்து கொடுத்துருக்கோம். இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு நீங்கள் வந்து இடத்த காலி பண்ணுங்க. எங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இனிமேல் இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் கிளம்பு, நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஆகணும். எனக்கு வேணாம், சரி நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வந்து பாப்பா கொடுக்குறேன். இல்லை, நீங்கள் நிறைய டே மயங்கி மயங்கி வந்துருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க. என் ஒய்ஃப்லாம் வந்து அப்புறம் பெரிய பிரச்சனையாடுங்க. என் ஒய்ஃப் வந்து பெரிய பிரச்சனையாடு, நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கு மூணு நாள் போயிட்டு இருக்காங்க, வரமாட்டேங்கிறாங்களே. யாருமே தெரியாத எனக்கு வந்து பசியா இருந்துச்சு. என்னங்க எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் பிரியாணி, இது வந்து மட்டன் பிரியாணி பக்கத்தில் வந்து ஒரு லெக் பீஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க பாருங்கள். ஏன் அப்படி பண்ணுறாங்க? என்னங்க எப்படி பண்ணுறாங்க? இல்லை இல்லை, பாப்பா வந்து தூக்கிட்டு போங்க, பாப்பா வந்து தூக்கிட்டு போங்க. என்னமே இவ்வளவு தூரம் சொல்றேன், சாப்பிட்டா குழந்தை தருவீங்கன்னு சொல்றீங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க.
எது வேணும்? உடனேக்காரனா சாப்பிடுறேன். ஐயோ சரி, எது எது வேணும்? நூடுல்ஸ் வேணுமா, இது வேணுமா? சாப்பிடுங்க. பயக்கமா இருக்கு. சமாதானமா போறோம். சாப்பிட்டு அவங்க மட்டும் கிளம்பு போறாங்க போல. சாப்பிடுங்க, பேசுங்களா, சாப்பிடுங்க. சமாதானமா போட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு என் பேத்தி கூட்டிட்டு கிளம்பதான் நான் போறேன். கண்டிப்பா. சரி பாப்பீங்களா? திருத்திட்டு சந்தோஷத்தை பாருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க பாருங்க, நாமளே சாப்பிடாம இருக்கணும். சாப்பிட்டு தெம்பா என் குழந்தை தூக்கிட்டு போறேன். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நூடுல்ஸ் நூடுல்ஸ் வேணுமா? நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா? இந்த பக்கம் ரெடியாக அதுதான் பாருங்க. இதுதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்து வேணுமா? போதும் எனக்கு, போதும். சாப்பிடுங்க. ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நீங்கள் வந்து கிளம்புங்க. உடனே வருவாங்க. அப்படியா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க அதை சொல்லுங்க. பாருங்க, சம்பந்தமே இல்லாமலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஏதோ பேசுறாங்க. இதுலயா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாமலாம் இல்ல. இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. தெரியும். ஏதாவது எங்ககிட்ட ஏதாவது பிடிங்கிட்டு போலாம்னு பாக்குறீங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? சாப்பிட்டா குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். சாப்பிடாம இருக்கிறது வருது. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பா குழந்தை கொடுத்தா தூக்கி போகலான்னு இருக்கிறேன். நீங்க தாங்க சாட்சி. ஆமா, உங்களை வச்சு தான் நான் குழந்தை எடுத்துட்டு போறேன். என்னங்க எடுத்துட்டு போறேன்றீங்க? ஆமாப்பா, இன்னும் என்னப்பா திருப்பி திருப்பி பேசிட்டே பேசிட்டு இருக்கிறீங்க? எனக்கு குழந்தை வேணும். சாப்பிட்டு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க, கொடுங்க. அதனால சாப்பிட்டு இருக்கிறேன். ஆமா, பார்ப்போம் பார்ப்போம். நம்ம பாருங்க, திருப்பி ஏமாத்துறதுக்கு பாப்பா பாப்பாங்கிறாங்க. எங்க போறாங்க? ஒரே இடத்துல எப்படி உட்காருவாங்க? நடக்க போது பில்லு கொடுக்காம ஓட போறாங்களாம். இதே நான் கட்டணுமா? என் குழந்தை தூக்கணுமா? பில்லு நான் கட்டணுமா? பாத்துக்கங்க, இதுக்கு சாப்பிட வச்சிருக்காங்க. இல்ல இல்ல, நீங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. ஓகே காய்ஸ், நாம வந்து ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னால சாப்பிட முடியலப்பா, இறங்கலப்பா. என் குழந்தைய அங்க எடுத்துட்டு போகணும்னு எனக்கு சாப்பிட எப்படி? வருவாங்க 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 சாப்பிட்டேன். வருவாங்க வருவாங்க சாப்பிடுங்க. நீங்க எங்க போனாலுமே நான் உட மாட்டேன். பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே தான் இருப்பேன் நானு. எந்த மூலைக்கு போனாலும் சரி, என் பேச்சி நான் வாங்காம உடவே மாட்டேன். அது வேணா ஒன்னு புரிஞ்சுக்குங்க. அப்படியா? எப்படி எழுந்திரிச்சு போனாலுமே உட பின்னாடி தொடர்ந்துகிட்டே தான் வருவேன் நானு. தொடர்ந்துட்டு வாங்க போறோம்.